எப்போதும் கூட்டம் நிரம்பியிருக்கும் திருப்பதியில் கோவை விடுமுறையை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் மேலும் அதிகரித்துள்ளது. பக்தர்கள் சிரமத்தை குறைக்க நேர ஒதுக்கீட்டின்படி டிக்கெட் வழங்கப்பட்டு அதே நாளில் தரிசனம் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. ஆதார் அல்லது வாக்காளர் அட்டையை காண்பித்து இலவச தரிசன டிக்கெட்டை பெற்றுக் கொள்ளலாம் எனவும், நள்ளிரவு 12 மணி முதல் இலவச தரிசனத்திற்கான டிக்கெட்டுகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ள தேவஸ்தானம், சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் 30,000 டிக்கெட்டுகளும், திங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் 20,000 டிக்கெட்டுகளும், புதன் வியாழன் வெள்ளி ஆகிய தினங்களில் 17,000 டிக்கெட்டுகளும் வழங்கப்பட இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. ஆதிவாரம் ரோஜுலலோ 30,000 சர்வதர்ஷனம் டோக்கன்லு ஜாரி செய்யாலని, சோமவாரம் சுக்கிரவாரம் ரோஜுலலோ 20,000 டோக்கன்லு ஜாரி செய்யாலని, மங்கள புத குருவாரலலோ 17,000 டோக்கன்லு லெக்கன ஜாரி செய்யாலని நிர்ணயிச்சடம் జరిగింది. ఈ టోకన్లను ఇంతకు ముందు దివ్య దర్శనం మాదిరిగానే అర్ధరాత్రి అంటే 00 అవర్స్ నుంచి కూడా ఆ టోకన్ల జారీ మొదలవుతుంది.